வணக்கம் மக்களே, யூ ஆர் வாட்சிங் இன்அவுட் சினிமா வித் மீ திவ்யா. நம்ம மணிரத்னம் சாரோட டைரக்ஷனில் உலக நாயகன் கமலஹாசன், அப்துல்கர் சல்மான், ஜெயம் ரவி, த்ரிஷா, ஐஸ்வர்யலட்சுமி அப்படின்னு ஏகப்பட்ட ஸ்டார் கேஸ்டோடு உருவாகிட்டு இருக்கக்கூடிய படம் தான் வந்து தங் லைஃப். ஆனால் இந்த படத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கமல் சார் வந்து எலெக்ஷன் ஒர்க்னால ரொம்பவே பிஸியாக இருக்கனால கால் சீட்டு காரணமாக வந்து துல்கர் சல்மான் இந்த படத்துலேருந்து வெளியேறாரு அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஜெயம் ரவியும் வந்து இந்த தங் லைஃப் படத்திலிருந்து வெளியேற போறாரு. அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கால் சீட்டு பிரச்சனை தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுல என்னன்னா, துல்கர் சல்மான் வந்து தக் லைஃப் படத்திலிருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த கேரக்டர்ல வந்து சிம்பு தான் நடிக்க இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு டாக் போயிட்டு இருந்தது. கூடிய சீக்கிரம் அதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுக்காகவும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, ஜெயம் ரவியும் இந்த படத்திலிருந்து வெளியே போனதுக்கு கால் சீட்டுலாம் வந்து காரணம் கிடையாது, சிம்பு இந்த படத்துல வந்து நடிக்க போறாரு அப்படின்றது தான் காரணம். அவர் எந்த படத்துல இருக்காரோ அந்த படத்துல வந்து ஜெயம் ரவி நடிக்கக்கூடாது அப்படின்னு ரொம்பவே வந்து கான்ஷியஸாக இருக்காராம். அப்படி என்னதான் சிம்புக்கும் ஜெயம் ரவிக்கும் பிரச்சனை அப்படின்றதெல்லாம் வந்து யாருக்குமே தெரியல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஜெயம் ரவியோட கேரக்டரில் அருண் விஜய் தான் நடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருந்தது. ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே கிடையாது. இப்போ அருண் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா பாலாவோட டைரக்ஷனில் பனங்கான் படத்தில் தான் நடிச்சிட்ருக்காரு. அந்த படத்துக்கு அப்புறமா மான் கராத்தே படத்தோட டைரக்டரோட மூவியில் தான் வந்து அருண் விஜய் நடிக்க போகிறாரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அருண் விஜய் வந்து ஜெயம் ரவியோட கேரக்டரில் தக் லைஃப் படத்தில் வந்து நடிக்க போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தொடர்ந்து தக் லைஃப் படத்திலிருந்து துல்கர் சல்மான், ஜெயம் ரவி அப்படின்னு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா படத்திலேருந்து வெளியே போயிட்டே இருக்காங்க. இன்னும் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக எப்போ முடிய போகுது, கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ஒர்க்லாம் முடிச்சுட்டு எப்போ இந்த படத்தில் வந்து நடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி வந்து எதிர்பார்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் இந்த தக் லைஃப் படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இந்த படத்தில் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் வந்து உள்ளே வந்து வெளியே போயிட்டுருக்கதை பற்றிலாம் அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் என்ன நினைச்சுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.